கூடும் பொழுது நாங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம், ஆண்டவர் எங்கள் அன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண வச்சாரு அப்படி பார்க்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கே. ஆமா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர். அவர்கள் இந்த இடத்திலே அதிகமாய் பயன்படுத்தும்படியாக அநேக நாள் செபித்திருக்கிறோம் கர்த்தர். அவர்களை ஆசீர்வாதமாய் நம்முடைய சபைக்கு இன்றைக்கு நடத்த நாம் ஒவ்வொருவரும் செபித்துக் கொள்ளுவோம். இந்த நேரத்தை உங்க கையில தர மாஸ்டர். Praise the Lord. Hallelujah. கரங்களை வைத்து அழகிய சொல்லாமா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த இடத்துல நிற்பதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ணன் சொன்னது போல, பாச சொன்னது போல, நிச்சயமாகவே ஆண்டவர் பைபிள் காலேஜிலிருந்து ஒரு நெருங்கிய உறவை தந்து கொண்டிருக்கிறார். இந்த அளவும் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த குடும்ப முகாம் நீங்கள் கொஞ்சம் பேர் வந்தீங்க, இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் வர்றக்கும் அவன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே நம்முடைய பரிசுத்த ஆவியான உடைமத்தில் வந்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை வாங்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஹல்லேலூயா சொல்லணும், வேற சேர்லாம் ஹல்லேலூயா சொல்லாது. அதனால 1, 2, 3, 4, 5, 6 நீங்கள் தான் இப்போ நான் ஹல்லேலூயா சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அதனால் வேற யாராவது சொல்லுவாங்கன்னு அமைதியாக இருக்காதிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம சில பலவைகளை பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கொஞ்சம் பேர் நம்ம வந்தவுடனே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சில பாடல்களை நம்ம பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம். தேவனை ஆராதிப்பது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இனிமையான நேரம், ஒரு ஆறுதலின் நேரம். ஓ ஹல்லேலூயா, அதை போல ஒரு அன்பான, ஒரு அரவணைப்பான, ஒரு ஆறுதலான நேரம் வேற எதுவுமே இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோமோ, அப்படியே பாடல்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தை நாம் கூடி வருகிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவருடைய மகிமை நம்ம அப்படியே மூடுகிறது. ஆமே. ஓ ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்மளை மூடினாலே போதும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகிறது. ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்துல கூட நம்ம அந்த ஆராதனை செய்யதான் வந்திருக்கிறோம். விசேஷமாக அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். வருகிற எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் அவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா அந்த பாரங்கள், எல்லா பேர்டன் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நீக்கணும். ஒரு பெரிய சமாதானத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு புது பலனோட, ஒரு புதிய, இட்ஸ் அ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஹல்லேலூயா. இது ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு அவங்க சொல்லணும். கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருமே நினைச்சுக்கிறோம் வாழ்க்கையில பாதி முடிஞ்சிருச்சு, இனி வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. எதுவுமே முடியலை. ஆமே. இந்த நாளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருவாராக. கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நாம் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமாக. Hallelujah. அசைவாடிடும் உம்
இருக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் மகிமை நாளை நிரம்பட்டும் ஆண்டவரே எல்லார் வாய்களையும் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இடத்துல நாம வாசிக்கிறது எல்லாம் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே வேற எதுவுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல நீங்க எங்க மத்தியில வந்தா போதும் ஆண்டவரே உணர்ந்து உணர்ந்து கண்களை மூடி ஆவியானவரை வரவேற்போம் ஆவியானவரை நீங்கள் மத்தியில இறங்கி வாரு இறங்கி வாரு கைகளை தட்டி வெல்கம் பண்ணுங்க பாக்கலாம் வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் நாங்களுமே வரவேற்கிறோம் சத்தமா கை தட்டி ஓ ஹல்லேலூயா நீங்க வந்தா போதும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம் ஆமென் ஓ ஸ்தோத்திரத்தில் ஆவியானவர் வந்துட்டா விடுதலை உண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் ஓ எஸ் மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திடுறேன் உந்த நாமம் உயர்த்தி பாடி
ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது நீங்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும். ஓகேவா? ஹல்லேலூயா. அதுல ஒரு வரி வரும், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வைங்க பிரதர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, மகத்துவமும் பேர் புகழும் உன் கரத்தில் இருக்கிறது. ஆமே. ஆண்டவர் கையில என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்கு? மகத்துவமும் பேர் புகழ். யார நினைச்சாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பெரிய ஆளாக்கிடுவார். அவர் பேர் புகழ் உள்ளவர் ஆக்கிடுவார். ஆமே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பக்கத்துல பாசுங்க. எந்த மனுஷனையும், நீங்களா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், நம்மளை விட மோசமான ஆளா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், ஹல்லேலூயா, நீங்க சொல்லக்கூடாது. எந்த மனுஷனையும் உயர்த்த முடியாண்டவரே, நானா என்ன மட்டும் உயர்த்த முடியாதுன்னு சொல்லாதீங்க. எந்த மனுஷனையும் ஆண்டவரால மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே. சோ நீங்க விசுவாசத்தோட பாட போறீங்க. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்ன உங்களால மேன்மைப்படுத்த முடியும்? ஏன்னா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. கைகளை வைத்து சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மாட்சியமை நிறைந்தவரே. Jesus, hallelujah. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ மாட்சியமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. We'll be right back.
துதிக்கிறது எந்த மனிதனையும் உயர்த்திட உமானாகும் ஆண்டவரே ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கிறது பாடுவோம் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கிறது எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே ஆராதனை கரசைந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் ஆராதனை சத்தமா ஆராதனை இன்னும் கொஞ்சம் சத்தமா ஆராதனை ஆராதனை உன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே கைகளை தட்டி இயேசு ராஜாவை ஆராதிங்க பார்க்கலாம் மகிமைப்படுத்துங்க சத்தமா கை தட்டி ஓ எஸ் லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு வந்து நீங்க தான் வorship பண்ணணும் ஆமென் அதுக்கு தான் இங்க இருந்து இங்க கூட்டி வந்திருக்காங்க ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்களா இல்ல இங்க பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா என்ன பாட்டு பாடுறாங்க பாக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்களா இல்ல இல்ல ஹல்லேலூயா இங்க இருக்கிற நாங்க எல்லாம் என்னையும் சேர்த்து ஆமே நாங்க எல்லாம் உங்களை வர்ஷிப் பண்றதுக்கு உங்களோட வர்ஷிப் பண்ண வைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம் சோ நீங்க தான் பாடணும் ஆமே அதுக்குதான் மியூசிக் அதுக்குதான் பேடு அதுக்குதான் மைக் அதுக்குதான் டிவி எல்லாமே அதுக்குதான் ஹல்லேலூயா ஆராதனைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஹல்லேலூயா நீங்க துதிச்சாதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை தருவார் கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க நீங்க பாடணும் உங்க வாயில ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் உச்சரிக்கணும் ஆமென் ஹல்லேலூயா நீங்க எதுவுமே சொல்லாம நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது கிடைக்க அல்லது வாங்க கத்திடத்துல ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது வாங்கிக்கொள்ள முடியாது ஹல்லேலூயா சோ நீங்க பாடணும் ஆமே ஹல்லேலூயா நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஹல்லேலூயா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு உங்க சத்தம் என் காதுல கேட்கணும் ஆமே நான் முதலே சொல்லிடுறேன் உங்க பாஸ்ட் எதுக்கு எப்படி கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இப்ப சொல்றதுதான் உண்மை பாட தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆராதனை நடத்த தெரியாது என்ன பாஸ்டர் இதுக்கு தான் உங்க அங்கிருந்து கூப்பிட்டாங்களா அடிக்கிறீங்களா ஹல்லேலூயா ஆனா உங்களை ஆராதிக்க வைக்க எனக்கு தெரியும் ஹல்லேலூயா சரியா மற்றபடி நீங்க பயங்கர எதிர்பார்ப்போடலாம் இங்க யாரும் இருக்காதீங்க ஓ பயங்கரமா பாடுறவர் வந்திருப்பார் போல அப்படின்னு அவங்க நினைச்சிடாதீங்க நீங்க உங்களை நீங்க கூட என்னோட ரொம்ப சூப்பரா பாடுவீங்க சரியா அதனால நம்ம ஒண்ணுமே கிடையாது எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் நீங்க ஏன் கூட சேர்ந்துக்கோ ஹல்லேலூயா சோ எல்லாரும் சேர்ந்து யார மகிமைப்படுத்த போறோம் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்த போறோம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேர்ந்து பாடலாமா
ஓ ஹல்லேலூயா டீல டீ ஓகே ஜீசஸ் கரங்களை உயர்த்தி சொல்லாமா ஆராதனை 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 ஓ யேசு
Thank you.